ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய பத்மகே பக்ரதுண்டாயீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ சுக்கர, சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாகனம் வாங்குகிறோம் வாங்கின வாகனத்துக்கு அதை விட கஷ்டப்படுவோம் ஏன்னா யோகமான எண் அமையணும் நல்ல நம்பர் அமையணும் அப்படிங்கிற இடத்துல நிறைய பேர் இருந்துகிட்டு இருப்போம் பொதுவாகவே யாராக இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான நம்பர் ஒவ்வொரு விதமான எண்கள் யோகமாக இருக்குது அப்படிங்கிறது எதா அதே வகையில் நமக்கு ராசி நட்சத்திரம் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் எந்த மாதிரியான எண்களை உபயோகப்படுத்தலாங்க விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே மேச ராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய பிறந்த தேதி இருக்கும் இல்லையா இப்போ பிறந்த தேதி ஒன்றாம் தேதி பிறந்தவங்க வைங்களேன் நீங்கள் பிறந்த தேதி ஒண்ணும் இருக்கணும் அதே மாதிரி மேச ராசிக்கு உண்டான ஒன்பதாம் நம்பரும் இருக்கணும் இப்போ இந்த ஒன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அந்த வாகனத்தில் வரணும் நம்ம மொத்தம் நாலு நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஎன் அந்த டிஎன் தேர்ட்டி நைன் வருது வைங்களேன் அந்த மாதிரி அந்த டிஎன் ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு கீழே வரக்கூடிய நாலு நம்பரை நம்ம உபயோகப்படுத்தணுமா அல்லது நம்ம வந்து டிஎன் அதில் விட்டுட்டு நாலு நம்பர் அப்புறம் மட்டும் யோகம் எடுத்துக்கணுமான கணக்கு இருந்துட்டு இருக்குது நிறைய பேருக்கு அது குழப்பமாக இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே வாகனம் வாங்கும்பொழுது டி என் அப்படிங்கிற அந்த அமைப்பில் இருந்து எடுக்காமல் கடைசியில் வரக்கூடிய நாலு நம்பர் இருக்கு இல்லையா அதாவது நாலு டிஜிட்டல் நம்பர் வரும் இப்போ இருபத்தெட்டு இருபத்தேழு இருக்கலாம் அல்லது இருபத்தொம்போது முப்பது இருக்கலாம் அந்த மாதிரி வந்து அந்த நாலு நம்பர் மட்டுமே எடுத்துக்கிட்டு அந்த நாலு நம்பரில் வந்து டோட்டல் எண் நாலு நம்பரை கூட்டி பொழுது ஒன்றா நம்பர் வந்தாலோ அல்லது நாலு நம்பரை கூட்டி பார்க்கும்பொழுது அஞ்சாம் நம்பர் வந்தாலோ அல்லது நாலு நம்பரை கூட்டி பொழுது ஒன்பதாம் நம்பர் வந்தாலோ அது யோகம்னு நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதை விட சாதாரணமாகவே நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த தேதி எடுத்துக்கோங்க உங்களுடைய பிறந்த தேதி ஒன்றாம் நம்பராக இருந்து அதே மாதிரி அல்லது உங்களுடைய பிறந்த தேதி வருடம் மாதம் எல்லாம் கூட்டி பார்க்கும் பொழுது அதில் வந்து விதி எண் ஒன்றா இருந்து பிறப்பு எண் ஒன்றா இருக்கலாம் அல்லது விதி ஒன்றா இருந்துகிட்டு இருக்கலாம் அந்த ஒன்றாம் நம்பர் இதில் வரணும் இதில் நீங்கள் வாங்கக்கூடிய வாகனத்தில் வந்து அந்த நாலு எண்களில் ஒரு எண் ஒன்றாம் நம்பர் வரணும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கான எண் வந்து ஒன்பதாம் நம்பர் இந்த ஒன்று ஒம்பது வந்தாலே போதும் இப்போ நாலு நம்பரையும் கூட்டி நமக்கு ஒம்பது வருது அப்படிங்கிறத விட பொதுவாகவே நம்ம வந்து இந்த ஒன்றாம் நம்பர் இந்த ஒன்பதாம் நம்பர் இருந்தாலே போதும் மேச ராசிக்கு வந்து உங்களுக்கு அமையக்கூடிய வாகனம் இரு சக்கர வாகனமாக இருந்தாலும் நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் உங்களுக்கு யோகமான வாகனமாக அமையும்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ரிசவராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி இப்போ தேதி பிறந்துருக்கீங்கன்னு வைங்களேன் நீங்கள் பிறந்த தேதி ஐந்தாவு இருந்தால் கூட உங்களுக்கு அமையக்கூடிய அந்த நம்பர் வந்து அதாவது எந்த நம்பர் நமக்கு யோகமா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் யோகமா வந்துட்டு இருக்கும் நீங்க வாங்கக்கூடிய வாகனத்துல அந்த நாலு எண்கள்ல வந்து ஒரு எண் ஆறாம் நம்பர் இருக்கணும் அடுத்து நீங்கள் பிறந்த தேதி வந்து நீங்கள் பிறந்த தேதியோ அல்லது தேதி மாதம் எல்லா வருடம் எல்லாம் கூட்டி பார்த்துக்குற விதியன் வரும் இல்லையா அந்த எண்ணோ வரணும் நல்லது அது நல்லதா இருந்திருக்கும் அதே மாதிரி மிதனராசிக்கு பொதுவாக மிதன ராசி மிதநல கணக்கு ஐந்தாம் நம்பர் நல்லதுங்கிறது பொதுவான விஷயம் இருந்தாலும் நீங்கள் பிறந்த தேதி மூணாம் நம்பர் வந்து வைங்களேன் அப்போ அந்த மூணாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் அதே மாதிரி அந்த மூணாம் நம்பருக்கு மேலே நீங்கள் இப்போ அதாவது இந்த பிறந்த தேதி மூணாம் நம்பர் அப்படிங்கிறத விட அதுக்கப்புறம் இந்த அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கலாம் இந்த மிதின ராசிக்கு வந்து ஐந்தாம் நம்பர் யோகமாக இருந்தால் கூட உங்களுடைய பிறந்த தேதி சேரும்பொழுது தான் என்னதான் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட அந்த மழையில் நாம் போய் நின்னா தான் நாம நம்ம நனைய முடியும் அதே மாதிரி என்னதான் மிதின ராசி மிதினல கிரணத்துக்கு ஐந்தாம் நம்பர் யோகமான என்னாக இருந்தாலும் அந்த எண் கூட உங்களுடைய பிறந்த தேதி என்னும் சேர்ந்திருந்தால் தான் உங்களுக்கு யோகம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கடகராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாம் நம்பர் அதாவது இரண்டாம் நம்பர் வந்து வாகனத்தில் வரணும் முக்கியம் அதை விட முக்கியம் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பிறந்த தேதியும் இரண்டாக இருந்து கடகராசிக்கு உண்டான நம்பர் வந்து இந்த இரண்டாம் நம்பரும் வந்து இருந்தது அப்படின்னா இன்னும் யோகமாக திறந்துகிட்டு இருக்கும் அப்போ அந்த வாகனம் வந்து அடுத்து நீங்கள் வாகனம் வாங்கக்கூடிய அளவு அளவுக்கு யோகமானதாக அமைச்சுக்கிட்டு இருக்கும் இது இன்னொரு விஷயம் கடகராசி அப்படின்னாலே பதினைந்து நாள் வளர்ந்து பதினைந்து நாள் தேயும் அப்படிங்கிற அதாவது பதினஞ்சு நாள் நல்லா இருந்தோம் நீங்களே மீதி பதினஞ்சு நாள் நமக்கு சங்கடமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்கு அப்படி பாஞ்சு நாள் நல்லா இருந்து சங்கடமாக இருந்தால் கூட உங்களுடைய பிறப்பையின் இரண்டாக இருந்து அதுவும் சேர்ந்தது அப்படின்னா அந்த வாகனத்தில் வந்து உங்களுக்கு நல்ல வகையான பயணம் அமையும் நல்ல யோகம் கிடைக்கும்கிறது எதார்த்தம் அதே மாதிரி சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எந்த தேதியில் எந்த நம்பரில் பிறந்திருந்தாலும் அந்த நம்பரும் அது கூட ஒன்றா நம்பரும் இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம் அதே மாதிரி கன்னி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கும் அஞ்சாறு நம்பர் தான் ஐந்தாறு நம்பர் நல்லாதாக இருந்துகிட்டுருக்கும் இதில் வந்து உங்களுடைய பிறந்த தேதி எதுவோ அந்த தேதி நம்பரை இணைச்சிக்கிறது நல்லா இருந்துட்டுருக்கும் அதே மாதிரி துலாம் ராசிக்கும் அப்படி தான் சுக்கிரபவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கனால கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்வம் அதிகமாக இருக்கிறனால

நிதியை மாற்றிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் விருச்சிக ராசிக்கு வந்து ஒன்பதாம் நம்பர் அமைப்பாக இருந்துகிட்டு கூட நீங்கள் பிறந்த தேதி கூட சேரும் பொழுது தான் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் நிறைய பேர் நினைக்கலாம் அதாவது நான் பிறந்த தேதி ஒன்று அல்லது ஏழு அல்லது ஒன்பது வரும்பொழுது நம்ம வச்சுக்கிறேங்க நான் பதினாறாம் தேதி பிறந்தேன் அப்போ எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா பதினாறு தேதிக்கு வந்து ஏழாம் நம்பர் கரெக்ட் அல்லது அந்த ஒன்று ஆறு வந்தால் கூட பரவாயில்ல வண்டியில் வந்து வாகனத்தில் வந்து அந்த ஒன்று அந்த ஆறு அது கூட இந்த விருச்சிக ராசிக்கு சேர்ந்த ஒன்பது வந்தால் இன்னும் நல்லா திறந்துகிட்டு இருக்கும் அப்படி எடுத்துக்கலாம் நான் வந்து பதினேழாம் தேதி பிறந்தேன் பத்தொன்பதாம் தேதி பிறந்தேன் இருபதாம் தேதி பிறந்தேன் எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் சொல்லியிருக்கீங்க சொல்கிறீங்களே அப்போ அது மேலே நம்பருக்கு நீங்கள் சொல்லலையே அப்படிங்கிற கவலை வேண்டாங்க அது நிறைய பேர் வந்து புரியாமல் ஆர்வ கூடாதில் கேட்கக்கூடிய கேள்வி வந்துட்டு இருக்கு ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதுக்கு மேலே எந்த தேதியில் பிறந்தாலும் அந்த ஒன்பதுக்குள்ளே தான் வரும் இருந்தாலும் அந்த ஒன்பதுக்கு மேலே வந்து பதினொன்று அப்படின்னா அந்த இரண்டு எண் ஒன்று ஒன்றுன்னு வருது இல்லையா அந்த ஒன்று ஒன்று வாகனத்தில் வந்தாலும் சிறப்பு தான் அதற்கப்புறம் விருச்சிக ராசிக்கு உண்டான ஒன்பது வரது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் ராசியை பொறுத்தளவுக்கு மூணாம் நம்பர் வந்து முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய பிரபல்யம் கொடுக்கக்கூடிய எண்ணம் இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய பிறந்த தேதியும் மூன்றாம் தேதி இந்த அமைப்பு கொஞ்சமாவது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் நீங்கள் உறுதியாக நம்பலாம் அதே மாதிரி மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஆகாத ஆகாத நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் இருக்கிற ஒன்பது எண்களில் எட்டாம் நம்பர் ஒன்று தான் ஏற்றமாக முடியக்கூடியது வாழ்க்கையில வந்து ஏறுமுகம் காணக்கூடிய எண்ணம் இருந்துட்டு இருக்குது மற்ற எந்த நம்பராக இருந்தாலும் கீழ் நோக்கி வரும் நம்பர் ஒன் நம்பர் ஒன்றுங்கிறோம் அந்த நம்பர் ஒன்று கூட கீழ் நோக்கி தான் நம்பர் இப்படி போடுவோம் கீழ் நோக்கி தான் போகும் ஆனால் இந்த எட்டாம் நம்பர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்க எப்படி எழுதினாலும் மேல் நோக்கி தான் முடியும் அந்த மாதிரி எட்டாம் தேதியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நல்லது இருந்துகிட்டு இருக்குது அதுவும் காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால இந்திய நாட்டுக்கு எட்டாம் நம்பர் ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால நீங்க அதே சசாலைகள் அப்படிங்கிற

இருபத்தி ஆறு வந்துருவீங்களே இறங்கமுகம் வருது இல்லையா அந்த இறங்க முகம் இல்லாமல் ஏறு முகத்தோடு இருந்தால் போதும் அது நல்லதாக இருந்துட்டு இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு எண் அதில் வந்துட்டு இருக்கணும் ஒன்று அதே மாதிரி மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதியோடு இந்த மூணாம் நம்பரை சேர்த்திக்கிறது நல்லா இருந்துட்டு இருக்கும் மீனராசியை பொறுத்தளவுக்கு மூணாம் நம்பரும் யோகம் தான் ஒன்பதாம் நம்பரும் யோகமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் அதனால மீனராசிக்காரர்கள் வந்து மூணு அல்லது ஒன்பதை வந்து பயன்படுத்தலாம் வாகனத்தில் அது கூட உங்களுடைய பிறந்த தேதியை வச்சு அந்த தேதியும் இந்த வாகனத்தில் வர மாதிரி இருந்துட்டு இருக்கிறது நல்லா இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி யோகமான எண்களை பயன்படுத்தி கூட யோகம் வராமல் தடை ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற ஒன்பது கிரகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருந்துகிட்டு அல்லது எந்த கிரகம் யோகமாக இருந்துகிட்டு அந்த யோகமாக வலிமையாக இருக்கக்கூடிய கிரகத்தோட ஆதிக்க எண்ணெய் வந்து இந்த வண்டி நம்பரில் பயன்படுத்தலாம் அதுவும் யோகம் தரும் ஒன்று இது எல்லாத்துக்கு மேலே நீங்கள் பிறக்கும் பொழுது என்ன திசையில் பிறந்தக்கும் கணக்கிற முடியா நீங்கள் பிறக்கும் பொழுது எந்த ஆதிக்கத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சு உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இந்த மூன்றை கூட்டி பார்த்து வரக்கூடிய அந்த விதி என்ன வந்து பயன்படுத்திக்கலாம் அதற்கும் மேலே உங்களுடைய பிறந்த வருஷம் இருக்கும் இல்லையா எந்த வருஷத்தில் பிறந்தாலும் அந்த வருஷத்திற்கான ஒரு வருஷ தேவதை நிச்சயமாக வந்துட்டுருக்கும் அந்த வருஷ தேவதையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அது ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும் பொதுவாகவே அது விளக்கமாக சொல்லும்போது புரியாது வருஷ தேவதையை பயன்படுத்தலாம் நீங்கள் பிறந்த தினத்துக்கு வந்து தின தேவதையை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நீங்கள் பிறந்த மாதத்துக்கு தமிழ் மாதத்துக்கு வந்து மாத தேவதையை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை கவனித்து வாகனம் வைக்கும் பொழுது மிகப்பெரிய வகையான வாழ்க்கை வாகன அமைப்பு யோகமான வாகனம் வாங்கக்கூடிய சிறப்பு இதுவெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக வாகனம் வாங்கினதுக்கு அப்புறம் முதல் முதல்ல குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதுவே மிகப்பெரிய யோகம் வந்துட்டு இருக்கும் அந்த வாழ்நாள் முழுவதும் அப்படிங்கிற விட அந்த வாகனம் இருக்கக்கூடிய நாள் முழுவதுமே அந்த வாகனத்தில் வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருளாசி வம்சாவளி தெய்வம் ஆகிய குலதெய்வத்துக்கு இருந்துட்டு இருக்குது கண்டிப்பாக இந்த குலதெய்வத்து கோயிலுக்கு முதல் முதல்ல போயிட்டு வர சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் நீங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு போக முடியாத சூழல் இருந்தால் கூட அந்த குலதெய்வத்து கோயிலில் பூசாரி கிட்ட சொல்லி ஒரே ஒரு எலுமிச்சங்கனியை வந்து பூஜையில் வச்சு அந்த பூஜை பண்ண எலுமிச்சங்கனியை இங்கே அனுப்பிச்சு விட்டு அந்த பூஜை பண்ண எலுமிச்சங்கனியை வண்டியில் வண்டியில் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா அதுவும் சிறப்பாக இருந்துகிட்டு அதாவது வாகனம் வாங்குகிறோம் அப்படிங்கிறத விட அதிகபட்ச வாகனம் சேரணும் அப்படின்னா அதற்கு குலதெய்வத்தோடு அனுகிரகம் வேணுங்கிறது தான் பொதுவான விஷயம் விதியமாக இருந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன கோயிலில் அல்லது இஷ்டப்பட்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு வச்சுக்கலாம் வார வாரம் ஆனால் முதல் முதல்ல குலதெய்வத்து கோயிலிருந்து கிடைக்கக்கூடிய எலுமிச்சங்கணி என்று சொல்லக்கூடிய கணிகளிலேயே ராஜகணியாக விளங்கக்கூடிய அந்த எலுமிச்சங்கணியை வந்து குலதெய்வத்து கோயிலில் வச்சு வாகனத்தில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி வாகனம் வாங்கும்போதோ வாகனம் வாங்கி முதல் முதல் பயணம் செய்யும் பொழுதோ அல்லது வாகனத்தை வாங்கி வேத ஏதாவது ஒரு கோயில் கோயிலில் வந்து நீங்கள் வந்து பூஜை போடும் பொழுதோ உங்களுடைய குலதெய்வத்தை எந்த கோயிலில் எந்த சன்னிதானத்தில் எந்த திருத்தலத்தில் நீங்க பூஜை போட்டாலும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலும் வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் அதற்கு முதல்ல அந்த இடத்துல வந்து உங்களுடைய வம்சாவளி தெய்வமா விளங்கக்கூடிய குலதெய்வத்தை நினைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குளம் வந்து அதாவது உங்களுடைய குளம் காக்கப்படுது உங்களுடைய குளத்துக்கு வந்து கௌரவம் கிடைக்குது உங்கள் உங்களுடைய வம்சாவளிக்கு வந்து வகையான கௌரவம் சேருதுங்கிற விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து பார்க்கும்போது தெரியும் அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுக்கோங்க எல்லாமே யோகமான நாளாகவும் எல்லாமே யோகமான எண்ணாகவும் எல்லாமே யோகமான வாகனமாகவும் அமையக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் வளர வளர வாழ்க்கையில் வர வர காண்க முடியும் அப்படி காணக்கூடிய வசதி வாய்ப்பு எல்லோருக்குமே கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு வாகனத்தும் அப்படிங்கிறத விட ஒவ்வொரு ராசிக்கும் உகந்த சிறந்த யோகமான அதிர்ஷ்டமான எங்களை சிறப்பான முறையில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேங்க எல்லாத்துக்கும் மேலே பொதுவாகவே வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நம்ம எவ்வளவு ஆடம்பரமான வாகனம் வாங்கினா கூட வாகனம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்ககிட்ட போய் என்னுடைய வாகனம் பெரிய வாகனம் நான் இந்த விலைக்கு தான் வாங்குவேன் எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி தான் பிடிக்கும் நாங்கள் இந்த மாதிரி பரம்பரையில் வந்தவங்க அப்படிங்கிற பெருமையை பேசாமல் இருக்கிறது அதாவது வறுமையோடு கிட்ட பெருமையாக பேசாமல் இருந்தாலே வாகன யோகம் அப்படிங்கிறது வளர்ந்து கிடைக்கும் விஷயத்தை இந்த இந்த தினத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி பொதுவாகவே நல்லவனாக வாழ்வது நல்லது இருந்தாலும் வல்லவனாக வாழ்ந்தால்தான் அதன் நல்லதில் வரக்கூடிய உண்மையை நன்மையாக அனுபவிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்